வணக்கம், நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி வந்து நம்மளுடைய தமிழ் கன்சியூமர் சேனலில் வந்து என்ன பார்த்து போனால், நீங்கள் வந்து ரயில்வே கஸ்டமராக இருந்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்நெட் பில்லை வந்து ஆன்லைனில் வந்து பே பண்ணுறது எப்படின்னு தான் இன்றைக்கி வந்து சொல்லித்தர போகிறேன். இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் கன்சியூமர் சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த யூஆர்எல்க்கு வந்து போய்க்கோங்க, tn.railwear.co.in. டிஎன் ஃபார் தமிழ்நாடு, ரயில்வேர் வந்து கம்பெனியை குறிக்கும், அதுக்கப்புறம் வந்து கோ டாட் இன் வந்து இது ஒரு இந்தியன் கம்பெனி சொல்லிட்டு குறிக்கும். இவ்வளோதான், இப்போ உங்களுக்கு வந்து எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இனி வந்து என்ன பண்ணிக்க போகிறோன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து லாகின் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரயில்வேர் பில்லை வந்து உங்களுடைய லோக்கல் கேபிள் ஆப்ரேட்டர் மூலிமா தான் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ பில்லை வந்து உங்ககிட்ட வந்து காசு வாங்கினதுக்கப்புறம் அவங்க வந்து பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணி வந்து பே பண்ணுறது அவங்களுக்கும் கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம். இது வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ணி லாகின் பண்ண வேண்டியது தான். லாகின் ஐடி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரயில்வே அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். அந்த எஸ்எம்எஸில் வந்து tn.arul.g, tn.kumar.m இந்த மாதிரி ஒரு யூசர் நேம் வந்திருக்கும். அதே டைமில் ஒரு பாஸ்வேர்டும் வந்திருக்கும். அந்த பாஸ்வேர்டை தான் நீங்கள் வந்து இதில் வந்து என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கும். என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு கேப்சா வரும். இப்போ எனக்கு வந்து KTFWN சொல்லிட்டு ஒரு கேப்சா வந்திருக்கு. இதை பார்த்து நீங்கள் வந்து கீழே வந்து டைப் பண்ணணும். இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த கேரக்டரை வந்து நம்ம வந்து எதுக்கு வந்து என்ட்ரி பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, மனிதனா இல்லை மிருகமானு செக் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஒரு மனிதனால் மட்டும்தான் இதை வந்து பார்த்து வந்து இந்த பாக்ஸில் என்ட்ரி பண்ண முடியும். ஒரு ரோபோட்டால் வந்து என்ட்ரி பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் இந்த கேப்சா வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்க போகிறேன்னா என்னுடைய யூசர் நேம் அப்புறம் பாஸ்வேர்ட் வந்து என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் இந்த KTMFWN என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் பில்லு வந்து பே பண்ணுறது எப்படிங்கிறத உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு வந்து என்னுடைய ரயில்வே அக்கௌண்ட்டுக்குள்ளாடி வந்து நான் லாகின் பண்ணிட்டேன். இனி வந்து பில் பே பண்ணுறது எப்படிங்கிறத உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். டேஷ்போர்டு வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்புறம் மை டேட்டா யூசேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெசிப்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிக்கெட்டுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஜிஎஸ்டிஐஎன் நம்பர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரீசார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். கிளிக் பண்ணதுமே இன்னொரு பேஜுக்கு வந்து போயிடும். காமிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இங்கே வந்து டாப்பில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரினியூ யுவர் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணதுமே இன்னொரு பேஜுக்கு வந்து போயிடும். இதில் வந்து உங்களுடைய பிளான் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் ரினியூவல் ஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்பியர் ஆயிரும். இதில் வந்து நீங்கள் வந்து இந்த ப்ளூ கலர் பட்டன், ரீசார்ஜுங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் கேட்வேக்குள்ளாடி வந்து போயிடும். அதுக்கு முன்னாடி இன்னொரு சர்வீஸ் சார்ஜஸ் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 11 ரூபாய் பிடிக்கிறாங்க. அதை வந்து படித்து பார்த்துக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் பார்த்ததுக்கப்புறம் கீழே வந்து பேங்கிற ஒரு பட்டன் இருக்கும், உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த பேங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோம்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து போயிடும் பேமெண்ட் கேட்வேக்கு. இதில் வந்து அவங்க வந்து பேடிஎம்மோட பேமெண்ட் கேட்வே தான் இப்போதைக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. காமிக்கிறேன், இப்போ பேமெண்ட் கேட்வேக்குள்ளே வந்துடுச்சு. நீங்கள் வந்து பேடிஎம் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள்ட்ட பேடிஎம் அக்கௌண்ட் மூலிமா லாகின் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து பே பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட டெபிட் கார்டு இருக்குது, எந்த டெபிட் கார்டு அது மூலிமாவும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன, இங்கே வந்து உங்களுடைய டெபிட் கார்டு நம்பரை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. டெபிட் கார்டு நம்பரை என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்பிரி டேட், உங்கள் கார்டு வந்து காலாவதி ஆகும் நாள் வந்து இங்கே வந்து சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் இயர், அப்புறம் சிவிவி நம்பர். சிவிவி நம்பர் எங்கே இருக்குன்னா உங்கள் டெபிட் கார்டில் வந்து பின்புறமாக ஒரு 3-டிஜிட் நம்பர் இருக்கும், அதுதான் உங்களுடைய சிவிவி நம்பர். அந்த நம்பரை என்ட்ரி பண்ணி பே நவ் கொடுக்கும்போது உங்கள் பேங்க் மூலிமா உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து இங்கே ஒரு பாக்ஸ் வரும், அந்த பே நவ் கொடுக்கும்போது ஒரு பாக்ஸ் வரும். அந்த பாக்ஸில் வந்து அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பில் வந்து பே ஆகிடும், பில் வந்து ஜென்ரேட் ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், இவ்வளோதான், ஈஸியாக வந்து பே பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேடிஎம் அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் அதாவது ப்ளே ஸ்டோர் போய் வந்து பேடிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேடிஎம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கன்னியாகுமரியில் இருந்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய பேஜில் வந்து காண்டக்ட் பண்ணிங்கன்னா ஒரு குரூப்பாக ஒரு 10 மெம்பர் வந்து நீங்கள் ரெடி ஆனதுக்கப்புறம் என்ன காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேடிஎம் அக்கௌண்ட் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். இனி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுடைய ஒரு வேலை வந்து வேலைப்பாடு வந்து உங்களுக்கு சுமை குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திப்போம். உங்களுடைய ஆதரவை வந்து இன்னும் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய வீடியோவை வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திப்போம். அதுவரை உங்களுடன் வந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி.